வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பெண்கள் தினசரி வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே போதும், வீட்டில் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீகத்தன்மை பெருக துவங்கும். இதனால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும். விளக்கேற்றும் முறைகள், பூஜை அறை, சமையல் அறையை பராமரிக்கும் முறை, இவற்றில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்பதை கட்டாய பெண்கள் அறிந்திருக்க வேண்டும். மங்களத்தின் அடையாளமாக பெண்களை கருதப்படுவதால் அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டில் தெய்வ கடாச்சம் எப்போதுமே நிறைந்திருக்கும். பெண்களை மகாலட்சுமியின் அம்சமாக சொல்வார்கள். இதனால் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. வீட்டில் நன்மைகளை அதிகரிக்க, மகிழ்ச்சி பெருக, நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிகவும் முக்கியம். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் எப்போதும் நல்லதே நடக்கும் என்று இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பெண்கள் தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்துவிட்ட நிலையில் விளக்கேற்றவே கூடாது. பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகே வீட்டின் பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகளை செய்ய வேண்டும். விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியான மனதுடனும் விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த மனநிலையை பொறுத்துதான் வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும். கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும். தட்சணை தானும் கொடுக்கும்போது கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும்போது தம்பதிகள் ஒன்றாக நின்று கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்புதல் போன்று கொடுக்க வந்தால் தம்பதிகள் ஒன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் போன்ற விசேஷங்கள் கோவில்களுக்கும் குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது தம்பதி ஒன்றாக செல்வது வீட்டின் நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களில் காலையில் வீட்டில் விளக்கேற்ற பிறகு மற்ற காரியங்களை செய்வது நல்லது. விளக்கேற்றும் போது மகாலட்சுமியை மனதில் வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுவது நல்லது. விளக்கைக்கு கீழ் கோலமிட்டு விளக்கேற்றுவதும் நல்லது. தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையாவது வீட்டு வாசற்படியின் இரு பக்கங்களிலும் சிவப்புத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இதற்கு பைரவ தீபம் என்று பெயர். வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் நிற திரியால் நெய் விளக்கேற்றுவது நல்லது. வாரத்திற்கு ஒரு முறை 108 நாணயங்களை வைத்து மகாலட்சுமிக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் தங்களின் கைகளால் யாருக்கும் காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நேரத்தை சரியாக கடைபிடித்து வீட்டில் பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனையை நம்முடைய வீட்டில் பேசுவதை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. காலையில் வீடுகளில் கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்வதும் அதனை கேட்பதும் மிகவும் நல்லது. குலதெய்வத்தை தினமும் நினைத்து வேண்டிக் கொண்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.